வணக்கம். ஐஸ்வர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம் வீட்டில் அனுதினமும் காலை மற்றும் மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது கடவுளின் பேரருளை நமக்கு கிடைக்க செய்வதுடன் அந்த இல்லமானது என்றுமே லட்சுமி கடாட்சத்துடன் இருக்கும். அவ்வாறு கடவுளை வைத்து நாம் வழிபடும் பூஜை அறையானது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டே அந்த வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம் வீட்டிற்கு மட்டுமல்லாமல் நாம் தினமும் கும்பிடும் பூஜை அறைக்கும் சில ஆன்மீக குறிப்புகள் உள்ளதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. பூஜை அறையானது எப்போதும் அமைதி இருக்கும் இடமாக இருக்க வேண்டும். மேலும் சுத்தம் நிறைந்ததாகவும் அந்த இடத்தை வைத்துக் கொள்வது நமக்கு நன்மையை தருவதாக அமைகிறது. வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்துக் கொண்டிருந்தால் அந்த பூஜை அறையில் தேவையில்லாத பொருட்களை அந்த பூஜை அறை முழுவதும் சேர்த்து வைப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. சிலர் ஒவ்வொரு கோவில்களிலிருந்து பெறப்பட்ட விபூதிகளை தாளில் அல்லது அந்த கோயில்களில் கொடுத்த பேப்பர் கவரில் போட்டே வைத்திருப்பார்கள். அது அந்த பூஜை அறை முழுவதும் குவிந்திருக்கும். அவ்வாறு செய்வது நல்லதல்ல. அந்த விபூதிகளை தனியாக ஒரு டப்பாவில் சேகரித்து வைத்துக் கொள்வது நல்லது. இவ்வாறு அதிக பொருட்களை பூஜை அறையில் குவித்து வைப்பது அந்த இடத்தில் இறை சக்தியை குறைக்கக்கூடியதாக அமைந்துவிடும். அந்த இடங்களில் ஆன்மீக அதிர்வுகள் எதுவுமே ஏற்படாது. சில வீடுகளில் பூஜை பொருட்களை அதிகமாக வைத்திருப்பார்கள். அவ்வாறும் இல்லாமல் மிக குறைந்த பூஜை பொருட்களை மட்டும் வைத்துக் கொள்வது நல்லது. நம் வீட்டு பூஜை அறையை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஸ்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம் வீட்டு பூஜை அறை தெய்வங்கள் வாழும் கோவிலாக இருக்க வேண்டும். பூஜை அறையில் மயிலிறகை வைப்பதன் மூலம் பல்லி போன்ற பூச்சி தொல்லைகள் இல்லாமல் இருப்பதோடு தேவதைகளை ஆகர்ஷணம் செய்யும் சக்தியானது மயிலிறகிற்கு இருப்பதால் மயிலிறகு இருக்கும் இடம் தேவதைகள் தெய்வங்கள் குடிகொள்ளும் இடமாக மாறிவிடுகிறது. பொதுவாகவே பெண்கள் நெற்றிக்கு குங்குமம் இடாமல் பூஜை செய்யவோ பூஜையில் கலந்து கொள்ளவோ கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு நாம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இரும்பானது யமதர்மனுக்கு உரிய பொருளாக இருக்கிறது. மேலும் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் பூஜை அறையில் உண்டாகக்கூடிய நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாத உலோகமாக இருக்கிறது. ஆகவே வெள்ளி, பித்தளை, செம்பு போன்ற பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துவது நல்லது. மண்ணாலான பொருட்களையும் நாம் பயன்படுத்தலாம், தவறில்லை. ஒவ்வொரு நாளும் பூஜை செய்வதற்கு முன்பாக சிறிய செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும். மறுநாள் அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் செடிகளுக்கு ஊற்றிவிடுவது நல்லது, அல்லது வீட்டின் மேற்கூரையில் ஊற்றிவிடலாம். இப்படி செய்வதால் துஷ்ட சக்திகளானது, கெட்ட சக்திகளானது நம் வீட்டை நெருங்கவே நெருங்காது. வீட்டில் பூஜை செய்ய ஆரம்பிக்கும் முன்னதாக பூஜை அறையில் உள்ள மணியை கண்டிப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். மணி ஓசையை நாம் உண்டாக்கும் போது அந்த இடங்களில் உள்ள கெட்ட சக்திகளானது விலகி தெய்வ சக்தி குடிகொள்வதற்கான ஒரு சூழலை இந்த மணியின் நாத ஒலியானது ஏற்படுத்தும். மணியிலிருந்து வரக்கூடிய ஒலியானது தீய சக்திகளை விரட்டி அடித்து தெய்வ சக்தியை நம் பூஜை அறையில், நம் இல்லத்தில் நிலை பெற செய்யும். தினமும் மணியோசை எழுப்பி இறைவனை பூஜிக்கும் இல்லங்களில் தெய்வ கடாட்சம் எப்பொழுதுமே இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் அந்த இடத்தில் உண்டாகும். அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள் வீட்டில் தீபமேற்ற வேண்டும். அதேபோல் மாலை 5:30 முதல் 6 மணிக்குள் தீபம் ஏற்றுவதால் நிறைவான வளமான நன்மைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவ்வாறு விளக்கேற்றும் பொழுது வீட்டின் வாசலுக்கு வெளியே விளக்கேற்றி வைப்பதன் மூலம் தேவதைகளின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். நாம் வெளியூர்களுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு கிண்ணத்தில் சிறிது அரிசி, துவரம்பருப்பு மற்றும் மற்றொரு செம்பு பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் வைத்து பூஜை அறையில் தெய்வங்களுக்கு அருகில் வைத்துவிட்டு செல்ல வேண்டும். ஏனெனில்
தெய்வங்களை பட்டினி போடுவது தெய்வ குற்றத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும். ஆகையால் இவ்வாறு நாம் செய்வது நன்மையை தருவதாக அமையும். மேலும் நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி 48 நாட்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வதால் அந்த பரமேஸ்வரியின் அருள் கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதோடு தீப ஒளியிலிருந்து உருவாகக்கூடிய மகாலட்சுமியின் கடாட்சமும் நம் இல்லத்திற்கு கிடைத்து என்றுமே வற்றாத செல்வத்துடன் மேன்மையான வாழ்வை வாழலாம். ஆகவே இந்த பூஜை அறை குறிப்புகளை மனதில் கொண்டு நம் வீட்டில் சில சில மாற்றங்களை செய்வதன் மூலம் தெய்வ அருளை பெற்று வளமாக வாழ முடியும். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.